ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து 6:30 ஆகுது. 6:30க்கு எவ்வளோ வெளிச்சம் பாருங்க. இதில் நிலா பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளையாக இருக்குது, நேராக பார்த்தா செம்ம சவப்பாக இருக்குது. காமிக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, 21வது நாள், கோழி குஞ்சு பொறிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. நேற்று மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணோம். நேற்று அப்டேட் பார்த்துருப்பீங்க. சரி, நேற்று நைட்டு நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். நம்ம கருப்பி ஃபஸ்ட்டு உட்காந்த டப்புள் இருக்கிற எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. துடிப்பு தெரியுதுன்னா நம்ம அந்த முட்டை கையில் எடுக்கும்போதே ஒரு மாதிரி டிப் டிப்னு துடிக்கும். அது எடுக்கிறவங்க தான் உணர முடியும். ஸோ அது ஒரு டைம் நீங்கள் குஞ்சு பொறிக்கிற டைமில் முட்டை எடுத்து கையில் வச்சு பாருங்களேன். அன்றைக்கி காலையில் முதல் நாள் முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளக்கிற அந்த குஞ்சு வந்து மூவ் பண்ணுறதா இல்லை துடிக்கிறதா தெரியல, ஆனால் நல்ல மூமெண்ட்ஸ் தெரியும், துடிப்பு தெரியும். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே, இவங்க கோழி குஞ்செலாம் ஒரே கத்துற சவுண்டு கேட்டுட்டு இருந்தனால லைட்டாக பனி பெய்து இருந்தாலும் திறந்து விட்டுட்டேன். ஏன்னா இவர் முட்டை போகிறதுக்காக ஒரே அலைச்சலாக இருந்தார், திறந்து விட்டாச்சு. இனி சாப்பிட்டுட்டு முட்டை போட உள்ளருவார். இப்போ நம்ம போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நேற்று நைட்டு வந்து இந்த கோழி ரெண்டு கோழிக்கிட்டையும் செக் பண்ணிவிட்டேன், எதுவுமே இல்லை. இவர்கிட்ட இந்த முட்டையாவது கொஞ்சம் லைட்டாக துடிப்பு சவுண்டு கேட்டுச்சு, இவர்கிட்ட ஒரு சவுண்டுமே கேட்கல. எப்படி பார்க்குது பாருங்கள், அழகாக. ஏதாவது நீ கொஞ்சம் பொறிக்க முடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சலாம். நான் இந்த முட்டை எடுத்து அடிக்கடி செக் பண்ணுறது செய்யவே மாட்டேன். 21 நாள் மறந்து போய் நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்பேன். கோழி குஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்த நாள்லாம் இருக்குது. அதாவது குஞ்சு வந்து அவங்க அம்மாட்டேருந்து வெளியே தலை விட்டுட்டி பார்க்க பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்துருப்பேன். மறந்தே போயிருப்பேன். 21 நாள் வந்து ஞாபகமே இருக்காது. ஏன்னா ஒரு கோழி அடைப்படுத்துனா ஞாபகம் இருக்காது, அப்படி விட்டுடுவேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடும் 21 நாள். இந்த டைம் அப்படி இல்லை, மூணு கோழி இருக்குனால நம்ம கரெக்டாக பண்ணலன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் கொஞ்சம் இங்கே பாருங்கள், அது முட்டை போகிற டைம் ஆனதுனால குஞ்செல்லாம் கொத்தி வரட்டுது. குஞ்சு கூட சுத்த பிடிக்காது, முட்டை வருதுன்னா அது தனியாக எங்கேயாவது போகும். இப்படி தான் கூண்டுக்குள்ளே வந்து குஞ்செல்லாம் கொத்தி வரட்டுது போல இருக்குது. ஒரே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ இது முட்டை போட ஆரம்பிச்சதுலேருந்து குஞ்சு வந்து சேர்க்குறதில்ல. குஞ்சு தனியாக தோட்டத்துக்குள்ளே மீது, இவர் தனியாக பெரிய கோழிங்களோட மீறாரு. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன முட்டை வந்து ஏதாவது மூக்கு கொத்திருக்கா பார்க்கலாம். நான் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இதில் எதுவும் மூக்கு கொத்தலை. மூக்கு கொத்தாத முட்டை நான் தனியாக வச்சுக்கிறேன். இதில் வந்து லேசாக மூக்கு கொத்திருக்கு, நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வெளிச்சத்து பக்கத்தில் பாருங்கள், துடிப்பு நல்லா கேட்குது, டிப் டிப் டிப்புன்னு துடிக்குது. ஸோ இந்த மூக்கு கொத்திருக்க பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம எடுத்து எந்த கோழிக்கிட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறோமோ அந்த கோழிக்கிட்ட வச்சிடணும். தெரியுதா, இந்த இடத்துல தான் மூக்கு கொத்திருக்கு. ஸோ இதை நம்ம தனியாக வச்சுக்கணும். கரெக்டாக அந்த 21வது நாள் தான் இந்த வாட்டி வந்து குஞ்சு பொறிக்குது. லாஸ்ட் டைமில் 19வது நாள் கூட பொறிச்சிருக்கு. ஒரு வேளை முட்டை அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் வந்து கம்மியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால் கூட இன்னும் மூக்கே கொத்தலை. இதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி மூக்கு கொத்திடும். இன்றைக்கி தான் பொறிக்கணும்னா இன்றைக்கி தான் பொறிக்க ஆரம்பிக்கணும். இதுவும் வந்து மூக்கு இன்னும் கொத்தலை. இது பாருங்கள், காமிக்கிறேன். இந்த காக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியுது இல்லையா. ஸோ லைட்டாக வந்து மூக்கு கொத்தி ஓடு வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு இந்த இடம். கோழி துடிக்கிற கோழி துடிப்பு வந்து உணர முடியுது. ஸோ நல்லா துடிப்பு கேட்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இவர்கிட்ட முட்டை, இவர்கிட்ட 5 முட்டை தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து மூக்கு கொத்தாமல் இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து
பாருங்க இவர்கிட்ட வச்சிட்டேன். அந்த கோழியோட மூக்கு கொத்தனை முட்டை எடுத்தாலும் தங்கி வச்சுட்டேன் பாருங்க கருப்பிக்கிட்டேன். கருப்பிக்கிட்ட ஏதாவது மூக்கு கொத்தாத முட்டையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து நம்ம அந்த கோழிக்கிட்ட கொஞ்சம் வச்சிடலாம். கருப்பிக்கிட்ட இருக்கிற முட்டை எதுவுமே மூக்கு கொத்தலை இதெல்லாம் எடுத்து இந்த கோழிக்கிட்ட தள்ளிடலாம். பார்த்தீங்கன்னா கருப்பியோட முட்டை மட்டும்தான் மூக்கு கொத்திருக்கு அதெல்லாம் எதுவுமே மூக்கு கொத்தலை. இன்னும் ரெண்டு மூணு மூக்கு கொத்தாம தான் இருக்கு அந்த கோழிக்கிட்ட ஒரு வாட் செக் பண்ணிட்டு கருப்பி மட்டும்தாங்க நல்லா அடைப்படுத்தி இருக்கு கரெக்டாக மூ கொத்திருச்சு கடை கடை கடைன்னு எல்லாமே. இதுவும் எதுவுமே மூ கொத்தலை இன்னும் எப்போ மூக்கு கொத்துவாங்கன்னு தெரில இன்னைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது இன்னைக்கு யாரையும் வெளியே விடாமல் அப்படியே ஃபுல் டே உட்கார வச்சிடணும். இதோட முட்டையெல்லாம் எடுத்து இதுகிட்டே வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி முட்டை வந்து மூக்கு கொத்திருக்கு கருக்கி ஒன்று தான். ஸோ இன்னைக்கு அப்டேட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வீடியோ மதியானம் ஒரு வாட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மூக்கு கொத்திருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட ஓவர். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மொட்டை மாடியில் எப்படி கோழி வளர்ப்பு அடை வைக்கிறது குஞ்சு பொறிப்பு அதிகமாக்குறது எல்லா வீடியோஸும் நம்ம சேனலாக இருக்குது. நோய் மேலாண்மை நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அது எல்லாமே இருக்க நான் வீடியோஸ் போட்டுட்டேன். நீங்கள் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கோழி நோய் மேலாண்மைன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா நோய்க்கான வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கேட்ட டவுட்ஸே தான் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கை முறையில் மாடியில் எப்படி கோழி வளர்க்கலான்ற ஐடியாஸும் மருந்தும் என்ன கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.